வணக்கம், இது சிஎம் ஸ்கொயர். நம்ம பில்டிங் ஸ்ட்ரக்சரில் காங்கிரீட் எலமெண்ட்டு அதிக கம்ப்ரசிவ் ஃபோர்ஸை எடுத்துக்கிறதாகவும் டென்சைல் ஃபோர்ஸில் வீக்காகவும் இருக்குது, அதாவது அழுத்த விசையில் ஸ்ட்ராங்காகவும் இழு விசையில் ஃபெயில் ஆகிடுது. பில்டிங் எலமெண்ட்ஸான பீம் ஸ்லாப் போன்ற ஃபிக்சரல் எலமெண்ட்ஸுக்கு டென்சைல் ஸ்ட்ரென்த்தை சர்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அதிக டென்சைல் ஸ்ட்ரென்த்தை எடுத்துக்கக்கூடிய ஸ்டீல் பார்ஸை யூஸ் பண்ணுறோம். அந்த ஸ்டீல் பார்ஸை யூஸ் பண்ணி ஆர்சிசி எலமெண்ட்டை போடுறப்போ நமக்கு போத் கம்ப்ரசிவ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிட்டு அந்த எலமெண்ட் மோர் ஸ்ட்ராங்காகிடுது, அந்த பில்டிங் ஸ்ட்ரக்சரும் மோர் ஸ்ட்ராங்காக நமக்கு கிடைக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.